ஸோ கைஸ் அன்கஸ்ட்டாக நானும் எங்கள் அம்மாவும் வாக்கிங் போயிட்டுருக்குல்ல, திடீர்னு எங்கள் அம்மா ஏதோ பாட்டு, தம்பி தம்பி நானும் இந்த மாதிரி பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன்டா, எனக்கும் பைக் ஓட்ட கற்றுக் கொடுறா அப்படின்ட்டாங்க. அக்யோ எம்மா உனக்கு சைக்கிளே ஓட்டக்கூடிய தெரியாதே, பைக்கா வாமா கம்பெனி அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து சரி நாடகம் பார்க்கலாம்னு டிவியை போட்டு எங்கள் அம்மா முன்னாடி வந்து தம்பி தம்பி ப்ளீஸ்டா பைக் ஓட்ட கற்றுக் கொடுறா, பைக் ஓட்ட கற்றுக் கொடுறேன், ஹெல்மெட்டை போட்டு ராவடி பண்ணுறாங்க, ஐயோயோ இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது போமா அப்படி அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே போய் தூங்கிட்டு இருந்தா அங்கேயும் கனவுல ஐயோயோ இதுக்கு மேலே இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு எப்படி ஒன்று பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி அம்மா நீ போய் ரெடி ஆகிட்டு வாமா அப்படின்ட்டு எங்கள் அம்மா அமுச்சு விட்டேன். இப்போ ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ரெண்டு பைக் இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே ஓட்ட போகிறேன், எனக்கு ரெண்டு பைக்குமே கற்றுக் கொடுறா அப்படின்றாங்க ராவடி பண்ணிட்டு. ஸோ என்ன பண்ணுறீங்க தொலைகிறது. ஸோ இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த R15 அது மட்டும் இல்லாமல் இந்த டுபாகு ஸ்கூட்டியும் பார்த்தீங்கன்னா ஓட்ட கற்றுக் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு இந்த ரெண்டு வண்டி திருப்பி எங்கள் வீட்டுக்கு வருமானு தெரியல. ஸோ இதுதான் கடைசி டைம் நாங்கள் இந்த வண்டியை பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ரைட்டு வாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கூட்டு போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளே இல்லாத ஒரு ரோட்டுக்கு தான் கூட்டு போக போகிறோம். இந்த இடத்துல நான் வண்டி ஒருத்த கொடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வீட்டுக்குள்ளே போய் சொறி போடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் தாண்டி லடாக் போய் அங்கே போய் கற்றுக் கொடுத்தலாம் மக்களே. சரி ஓகே ரைட்டு விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை வந்து நீங்கள் முன்னாடி போங்க அப்படி நான் வழி சொல்கிறேன் அப்படின்ட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ஆளே இல்லாத ரோட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் நின்ட்டாங்க மக்களே. ஸோ சரி ஓகே இப்போ வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டென்ஷன் தான். ஸோ இந்த வண்டி எப்படி ஓட்ட போகிறாங்க ஒன்றும் புரியல, எங்கள் அம்மாவுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ சரி ஓகே ரைட்டு எங்கள் அம்மாட்டே கேட்டலாம், ஏமா எந்த வண்டி மாதிரி ஓட்ட போகிற அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி இந்த வண்டி இல்லை இல்லை அந்த வண்டி இல்லை இல்லை எப்படி சொல்கிறது சரி இந்த வண்டியை ஓட்டுறேன் அப்படின்ட்டாங்க ஃபஸ்ட்டு. சரி ஓகே ரைட்டு ஏதோ பண்ணி தொலைங்க, வண்டி உங்கள் கையில் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு நேராக சாமியை வேண்டிக்கிட்டேன். ஓம் புந்தர்காளி அப்படின்ட்டு இந்த சாவி எங்கள் அம்மாட்ட கையில் கொடுத்துட்டு போய் எடுத்து ஸ்டாண்டு மட்டும் எடுத்து தூக்கி நிறுத்துமா அப்படின்னேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக ஸ்டாண்டை எடுத்துவிட்டு ஏற ட்ரை பண்ணுறாங்க. ஐயோம்மா அட கம்பிடிடுமா அப்படின்ற இருப்பா, நான் ஏறி உக்காறேன் எப்படி தான் இருக்குது இந்த வண்டி அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஏறி ஏறி ஏறுறாங்க. அப்படி இந்த பக்கம் சாட்சியாக விட்டாங்க வண்டியை, அட நீ நல்லா பண்ணுற போவான் அப்படின்ட்டு வண்டி சாவி எடுத்து பிடிங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா மக்களே. ஸோ இந்த வண்டி எங்கள் அம்மா கொடுக்கூடாது அதான். சரி இதுக்கு மேலே எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி தான் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும், ஏன்னா ஸ்கூட்டி மட்டும்தான் எங்கள் அம்மா ஓட்ட வருமே ஓகேங்களா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற வண்டிலாம் எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே செட் ஆகாது, இதுதான் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஓட்டுற வண்டி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிற வண்டின்ட்டு இதையும் தூக்கிட்டு வந்துட்டோம் ஓகே. எனிவே மக்களே ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க அவுட் ஃபிட் அப்படி. ஸோ ஓகே அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட அம்மா இந்தாங்க சாவி பிடிங்க, அதுக்கு முன்னாடி தலைக்கவசம் ரொம்ப முக்கியம், அதாவது ஹெல்மெட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஹெல்மெட்டை போட்டு விட்டேன் சட்டி மண்டையம் மாதிரி. ஸோ ஓகே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பைக்கை ஓட்ட போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க பைக்கை ஓட்டினது கிடையாது, நான் முன்ன சொன்ன மாதிரி சைக்கிளே ஓட்டினதில்லை. சரி ஓகே ரைட்டு போலீஸ்காரன் பார்க்குறது வரைக்கும் சந்தோஷம், போலீஸ்கார் பார்த்தார்னா என்னை அடிச்சு துறைச்சி விட்ருவார். சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏமா இதான் ஆர்னர் அச்சி இதான் சுச்சி, இதை சுவிட்சை போட்டு நீ முறுக்குனா சும்மா சொயின்னு முறுக்கிட்டு போயிடும், ஆனால் நீ முறிக்கப்படாத நான் மட்டும் முறுக்குறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், இது ஃப்ரண்ட் டயர் அது பேக் டயர் பார்த்துக்குவோம், இன்னையோட இந்த டயர் ரெண்டு இருக்காது புட்டுக்கிட்டு ஓடி போயிடும் அப்படின்ட்டேன். சரி ஓகே ரைட்டுப்பா சக்ஸஸ் அப்படின்ட்டு நான் ஓட்டுறேன்ப்பா அப்படின்னாங்க. ஏமா இந்த பக்கம் வந்து ஏறுமா அப்படின்ட்டு அவங்கள வந்து அழகாக ஏற்றிட்டேன், ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹைட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியும் கொஞ்சம் நல்லா மேனேஜ்மெண்ட்டாக என்ன மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே ரைட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸே பண்ண முடியல. சரி ஓகே ரைட் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டேன், அவன் லைட்டாக முறுக்குமா அப்படின்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சும்மா பிரேக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி டுரு டுருன்னு முறுக்குறாங்க ஒரே இடத்துல நின்றுட்டு. ஏம்மா பார்த்துமா பொறுமையாக முறுக்கிட்டே அந்த பிரேக்கை விடுமா அப்படின்னு நம்புறேங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம் மாதிரி ஒரு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10 inches கூட நான் வந்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ரைட் இதுக்கு மேலே நம்ம வேலைக்கு ஆகாது நம்மளே கலரங்கிடுவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நானே எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உக்காந்துட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மக்களே இப்போ பாருங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி தாம்மா போகணும் அப்படி தாம்மா போகணும் அப்படின்ட்டு நேரம் நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் சொயின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க பயத்தில் நடுங்குறாங்க ஓகே ரைட்டு. சரி கொஞ்சம் தூரம் வந்ததே உங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கும், இப்போ என்னம்மா என்ன பண்ணுற நீ ஏன் ஓட்டி பழகிருமா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அப்படியே விட்டுறலான்னு நினச்சேன். பட் அப்படி விட்டா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியான பைக் இங்கே போய் சொறிவு வீணாக போயிருமே அப்படின்ட்டு இதோட நான் அவங்களோட பைக்கோட ரைடு லெசனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ கூடிய வரையில் எங்கள் அம்மாவுக்கு பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்துருவேன் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
பா.